வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இது என்னோட ஒரு குட்டி ஸ்டூல் எடுத்து வச்சிருக்கேன். அந்த குட்டி ஸ்டூல் டேமேஜ் ஆயிருக்கு, உடஞ்சிருக்கு. இப்போ இதை வச்சு என்ன கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்ப யோசிக்கும் போதுதான் எனக்கு வந்து நல்ல ஒரு யோசனை வந்துச்சு. இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ரீயூஸ் பண்ண போறேன். எதுக்குன்னா, என்னோட இன்டோர் பிளான்ட்டுக்கு ஒரு சேர் மாதிரி வச்சு அதுல மேல செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு பண்ண போறேன். அப்ப இதுக்கு மேல வந்து நம்ம பேப்பரோ வேற எதுவோ ஒட்டுனாலும் கொஞ்ச நாள செடி வைக்கிறதுனால நம்ம தண்ணி ஊத்துறோம், அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி போயிடும். அப்ப நம்ம வந்து எப்பவுமே வந்து அது நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு நைட்டி இருக்கு. அந்த நைட்டி என்ன பண்ண அப்படின்னா கட் பண்ணேன். கட் பண்ணுறது எப்படின்னா ரவுண்டாக எப்படி கட் பண்ணேன்னா, இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணாமல் இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ ஃபுல்லாக இந்த அளவு ஃபுல்லாகவுமே கவர் ஆகும். அப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நைட்டியை அப்படி கட் பண்ணி ரவுண்டாக வச்சுட்டேன். தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு கவர் ஆகுறது? அப்போ இந்த அளவுக்கு கவர் ஆகிற மாதிரி நைட்டியை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து காலுக்கு ரவுண்ட் பண்ணுறதுக்கு இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இது எப்படி நான் வந்து ஒட்டுறேன், நம்ம எந்த அதாவது சாதாரண க்ளூ வச்சு இல்லாமல் ஃபெஃபிகாவில் வச்சு ஒட்டினா நல்லா ஸ்டிக்காக இருக்கும். நான் வந்து என்னுடைய இது க்ளூகன்னை வச்சு நான் வந்து இதை வந்து ஒட்ட போகிறேன். நான் ஒட்டி உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக ஒட்டி கொண்டு வந்துட்டேன். மேலே மட்டும்தான் க்ளூகன் ஒட்டினேன், மீதி எல்லாமே நான் வந்து ஃபெஃபிகால் வச்சு தான் ஒட்டி வச்சுருக்கிறேன். கீழே அதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னுடைய அந்த சேரில், அந்த குட்டி ஸ்டூலில் வந்து உடஞ்ச ஸ்டூலில் நான் அந்த என்னுடைய பழைய நைட்டியில் உள்ளதை வச்சு நான் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டு அதில் வந்து என்னுடைய போன்சாய் ட்ரீ வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உடஞ்சது இருந்தால் தூக்கி போடாமல் ஏதாச்சும் டெக்கரேட்டிவாக அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி.